பற்களையும் வாயையும் கிளீனாக வச்சுக்கிற பயன்படுற ஒரு பசு போன்ற கலவை தான் டூத்பேஸ்ட். வெல்கம் பேக், நான் உங்கள் சரவணன். இது பற்பசை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. எகிப்திய கலவைகளால் பல் பராமரிப்பு அதிகரிச்சிருக்கு. பற்களை சுத்தப்படுறதுக்கும் சுவாசத்தை புத்துணர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் வடிவமைக்கப்பட்ட பேஸ்டுகளோட வளர்ச்சி கிமு 5000 எகிப்தில் தொடங்கியிருக்கு. மிர் எரிமலை படிகக்கல் மற்றும் எருது கால்களோட எரிஞ்ச சாம்பல் ஆகியவை நொறுக்கப்பட்ட முட்டை ஓடுகள், சிப்பி ஓடுகள் மற்றும் பிற நுண்ணிய உராய்வுகளோட கலந்து பற்களை துடைக்க மற்றும் உணவு மற்றும் பாக்டீரியா வாய்ப்புகளை அகற்றுறதுக்கு விரல்களால் தடவப்பட்டிருக்கு. சீனாவில் சுமார் 300 BC ஹுவாங்டி என்ற பிரபு நோயாளியோட ஈறுகளில் சில பகுதிகளில் ஊசியில் சொருகிறது மூலமாக பல்வலியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறார். ஹுவாங்டியோட கோட்பாடுகள் வாய்வழி சுகாதாரத்திற்கான உலகின் முதல் பதிவு செய்யப்பட்ட மற்றும் முறையான அணுகுமுறையாக வளர்ந்திருக்கு. பொதுவாக மக்கள் பற்பசையை பயன்படுத்திய கலவையானது 17ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறை கட்டுக்கதை மற்றும் மூட நம்பிக்கையோட புதிரான கலவையாகவே இருந்திருக்கு. உதாரணமாக முதல் நூற்றாண்டில் ஓநாய்களோட கல்விகளிலிருந்து விலங்குகளோட எலும்புகள் அகற்றி கழுத்தில் ஒரு பட்டையை அணிவதன் மூலமாக பல்வலி தவிர்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிருக்கு. அதே நேரத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பற்களை ஒன்றாக இணைக்க கம்பிகளை பயன்படுத்தினாங்க. பல் பராமரிப்பு மற்றும் பிரித்தெடுப்பதற்கான அடிப்படை கருவிகளை உற்பத்தி செய்யவும் தொடங்கினாங்க. டூத் பவுடர் முதன் முதல்ல ஐரோப்பாவில் 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் தவறான கலவைகள் தொடர்ந்து கிடைக்கப்பட்டிருக்கு. செங்கற்தூசி மற்றும் தூளாக்கப்பட்ட மண்பாண்டங்கள் போன்ற அவற்றின் அதிக சிராய்வு பொருட்கள் மக்களின் பாதுகாப்பு பற்சிப்பியை தொடச்சி மேலும் பேஸ்ட்டை மிகவும் சுவையாக மற்ற கிளிசரின் சேர்த்திருந்தாலும் நன்மையை விட அதிக தீங்கு விளைவிச்சிருக்கு. 1850களில் சுண்ணாம்பு வெண்மையாக்கும் கலவையாக சேர்க்கப்பட்டு கிரீம் டென்டிஸ் பிரஸ் என்ற புதிய தயாரிப்பு 1873ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஜாடிகளில் பற்பசையாக விற்கப்பட்டிருக்கு.